மாதா டிவி ப்ரோக்ராமை யூடியூப் சேனலில் பார்க்கணுமா? மறக்காமல் மாதா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாதா டிவியில் வெளிவர ப்ரோக்ராமை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, பாடிப்புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு உங்களை உள்ளன்போடு வரவேற்கிறோம். இன்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பவர்கள் தேனி மறைவட்டம் சின்னமனூர் புனித வேளாங்கண்ணி ஆலய பங்கு பாடகர் குழுவினர். பாடகர் குழுவோடு இணைந்து பங்குத்தந்தையும் பாடுகிறார் என்பது மிகச் சிறப்பு. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது என்கிற பாடல். கடவுள் படைத்த இந்த உலகு எத்துணை அழகானது என்பதை மிக அருமையாக விளக்குகிறது. பரந்து விரிந்த உலகம், உயர்ந்து விரிந்த வானம், தென்றல் காற்று, நீர் ஊற்று, கதிரவன், நிலா என்ற ஒவ்வொன்றும் கடவுளின் வியத்தகு செயலை மிக அருமையாக அறிவுறுத்துகிறது. இந்த அழகான உலகில் படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்டுள்ள மனித குலம் தமது அறிவு, கலைகள் இவற்றை பயன்படுத்தி நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து அழகான இவ்வுலகை பேணி காத்து வாழ வேண்டும் என்ற உயர்ந்த கருத்துக்களை விளக்கும் இப்பாடலை சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம். Thank you.
நிறைந்த அன்புடை நெஞ்சம் நிலவன ஒளி தரும் அறிவும் தன்மானமாத எங்கெங்கும் ஒன்றாகும் கரங்கள் போராடும் குரல்கள் தேடிடும் மனங்கள் என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு இன்பம் மல்லி பருகு இந்த இன்பம் வாழும் கோமீது இத்துணை அழகு இது இந்த இன்பம் வாழும் கோமீது இத்துணை அழகு இது உலகே கண்கள் திறவாயோ உவகை என்று காணாயோ எசாயா 41:10 யாவே கடவுள் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். வானத்து பறவைகளையும் கடல் வாழ் உயிரினங்களையும் வயல்வெளி மலர்களையும் விட நீங்கள் மேலானவர்கள். இத்தகைய சாதாரண படைப்புகளையே பேணி பராமரிக்கும் நான் உங்களை விட்டுவிடுவேனோ? கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே என்ற பாடல் நமக்கு நம்பிக்கையை தருவதாக அமைகிறது. பாடல் வரிகளை உணர்ந்து வாருங்கள், சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம். கடந்து சென்றாலும் தீ நடு
பாதையும் பாழிலி போடையும் தோன்றிடும் அவர் கையார். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் இயேசுவுக்கு வழங்கப்படும் அடைமொழிகளில் மிகவும் பொருத்தமான அடைமொழி நல்ல ஆயன் என்ற அடைமொழி. ஓர் ஆயன் ஆடுகளை தனித்தனியாக அறிந்து தெரிந்து நல் வாழ்விற்காக பசும்புல் மேய்ச்சல் நிலத்திற்கும் நீர்நிலைக்கும் அழைத்து செல்பவராகவும் முன்னின்று வழிநடத்துபவராகவும் சோர்வுற்ற நேரத்தில் தோளில் சுமப்பவராகவும் ஆடுகள் வாழ்வு பெற தம்மையே தியாகம் செய்பவராகவும் இருக்கும் நல்ல ஆயனாம் இயேசுவை பற்றி கூறும் என் ஆயன் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லையே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லையே, இருள் சூழும் வழிகளிலும் இருள் சூழும் வழிகளிலும் எனக்கு பசும்புல் வெளிகளில் இளைப்பார செய்கிறார் ஆண்டவரே, தெளிந்த நீரோடையாய் என் தாகம் தீர்க்கிறார் பிணை போக்கிடுவார் கலக்கங்கள் தீர்த்திடுவார் நீரில் நடத்திடுவார் தீமைகள் போக்கிடுவார் களைப்பினை போக்கிடுவார் கலக்கங்கள் தீர்த்திடுவார் நீரில் நடத்திடுவார் தீமைகள் போ
போக்கிடுவார். அன்பு மருளும் நலமும் என்னை அடியடியாய் சூழ்ந்துவர். ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பே, நெடுங்காலம் வாழ்ந்திருப்பே. தோல்வியில் அழுகிறேன், கண்ணீரை துடைக்கிறார் ஆண்டவரே. சுமைகளில் விழுகிறேன், தோள்களிலே தாங்குகிறார் ஆண்டவரே. தோல்வியில் அழுகிறேன், கண்ணீரை துடைக்கிறார் ஆண்டவரே. சுமைகளில் விழுகிறேன், தோள்களிலே தாங்குகிறார் ஆண்டவரே. நலிந்ததை தேற்றிடுவார், நலன்களை காணச் செய்வார், காயங்கள் ஆற்றிடுவார், கருணையை பொழிந்திடுவார். நலிந்ததை தேற்றிடுவார், நலன்களை காணச் செய்வார், காயங்கள் ஆற்றிடுவார், கருணையை பொழிந்திடுவார். அன்பு மருளும் நலமும் என்னை அடியடியாய் சொல்லுவர். ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன். சூழும் வழிகளிலும், இருள் சூழும் வழிகளிலும் எனக்கு எந்த கவலை இல்லையே, எனக்கு எந்த கவலை இல்லையே. என் நாயன் ஆண்டவரே, உள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மையே பாடுவேன் என்ற அருமையான பாடல். இயேசு எந்த அளவிற்கு நம்மை முழுதும் அறிந்திருக்கிறார் என்பதை விளக்குகிறது. கருவில் தொடங்கி ஒவ்வொரு நாளும் நாம் அமர்வதை, எழுவதை, பேசும் வார்த்தையை ஒவ்வொன்றையுமே அறிந்துள்ளார். தோளில் என்னை சுமந்தது, தோல்வியிலே அழுதது, நீயே நீயே இயேசுவே என்று கூறும் இந்த பாடல் இறை பராமரிப்பை மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. பாடகர் குழுவோடு இணைந்து வாருங்கள், சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம். முதலே இயேசுவே,
அறிந்தவா
மாதா டிவி புரோகிராமை யூடியூப் சேனலில் பார்க்கணுமா? மறக்காமல் மாதா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாதா டிவியில் வெளிவர புரோகிராமை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.